हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स एक्सरसाइज 1.5 चैलेंज प्रॉब्लम्स पाकलाम द डिस्टेंस ट्रैवल्ड बाय प्रभु फ्रॉम होम टू योगा सेंटर इज 102 मीटर एंड फ्रॉम योगा सेंटर टू स्कूल इज 165 मीटर व्हाट इज द टोटल डिस्टेंस ट्रैवल्ड बाय हिम इन किलोमीटर्स इन डेसिमल फॉर्म अब किलोमीटर दा कंडुपिडिक्कणुमा डेसिमल फॉर्मलियो इरुक्कणुमा एंड डिस्टेंस वंदु प्रभु वीट्टिल इरुंदु योगा सेंटर पोरतुक्कु 102 मीटर्स एडुक्कुदा अदे मादिरि योगा सेंटरल इरुंदु स्कूलुक्कु पोरतुक्कु 165 मीटर आगुदा सो मोत्तमा टोटल डिस्टेंस ना एन्ना अर्थम मोत्तत्तुल प्रभु वंदु एव्वलो दूरम नडंदिरुक्कांग अप्पडिंरदु केक्कुरांग अदु किलोमीटर्सल केक्कुरांग मीटरल केक्कल कवनमा इरुक्कणुम ஏனா குவெஸ்சனில் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு ஆன்சரில் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அது கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் ஆன்சர் எதுவும் ஃபஸ்ட் குவெஸ்சனோட ஆன்சர் பாருங்கள் சொல்யூஷனில் நம்ம முதல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர் வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகிறது வந்து 102 மீட்டர்ஸ் அப்படின்னு இருந்தது ஸோ அடுத்தது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல் அது வந்து 165 மீட்டர் எடுத்தது இல்லைங்களா இப்போது டோட்டல்னால் என்ன பண்ணும் எப்போவுமே ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதானே ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா 2+5 7 0+6 6 1+1 2 ஸோ 267 மீட்டர்ஸ் ஆனால் நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க கிலோமீட்டரில் தானே கேட்டிருந்தாங்க ஸோ 1000 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிலோ மீன்ஸ் 1000 இல்லைங்களா கிலோனா 1000 தெரியும் ஸோ 267 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டராக மாற்றணும்னா 1000 என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் வெரி குட் ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் கன்வெர்ட் பண்ணால் டிவிஷன் தானே ஸோ 267 / 1000 கீழே எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள் 1 2 3 3 0 இருக்குது அப்போ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும் நம்ம ஆன்சர் கிடச்சிடும் ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 0.267 கிலோமீட்டர்ஸ் ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாமா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஈக்குவல் டு 0.267 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா 12th question பாருங்கள் அன்பு அண்ட் மாலா ட்ராவல்ட் ஃப்ரம் ஏ டு சி இன் 2 different ரூட்ஸ் 2 different வழியில் அன்பும் ட்ராவல் பண்ணுறாங்க மாலாவும் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஏல எண்டு பண்ணுறது சி சரிங்களா ஸோ அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் த பிளேஸ் ஏ டூ பிளேஸ் பி அண்ட் ஃப்ரம் தேர் டு பிளேஸ் சி ஸோ ஏலேருந்து பி போகிறாங்க அப்புறம் பி டு சி ஏ இஸ் 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி அண்ட் பி இஸ் 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சி இப்போ மாலா ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் டி அண்ட் ஃப்ரம் தேர் டு பிளேஸ் சி ஸோ டி இஸ் 7.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் சி இஸ் 16.9 கிலோமீட்டர் ஃப்ரம் டி ஹூ ட்ராவல்டு மோர் அண்ட் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப பெரிய க்வெஸ்சன் மாதிரி இருக்குது பட் ரொம்ப சிம்பிள் தான் அன்பு வந்து நான் இப்போ ஒரு டயக்ராம் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அன்பு வந்து முதல்ல ஏலேருந்து பிக்கு போகிறாங்க அப்புறம் பி பிளேஸ்லேருந்து சி பிளேஸ்க்கு போகிறாங்க ஸோ ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணும்போது அவங்க 8.3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க பியிலேருந்து சி போகும்போது 15.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ இதை டோட்டல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் ரெண்டத்தையும் ஆட் பண்ணாலே போதும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் மாலாவும் ஏலேருந்து டி ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்புறம் டியிலேருந்து சி ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏ டு டி வந்து 7.5 அண்ட் டி டு சி வந்து 16.9 இப்போ ஏ டு சி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும் வெரி குட் ஸோ இதெல்லாம் செஞ்சாலே நம்மளோட ஆன்சர் என்னென்னு கிடச்சிடும் யார் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் நம்ம செம்மை சால்வ் பண்ணலாம் ஸோ ஸ்டேட்மெண்ட் முதல்ல எழுதிடணும் இல்லையா எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அன்பு ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் பி 8.3 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிளேஸ் பி டு பிளேஸ் சி வந்து 15.6 கிலோமீட்டர்ஸ் இல்லைங்களா இதுதான் நம்ம டயக்ராம்லேயும் பார்த்தோம் ஸோ அதே தான் நான் வந்து வேர்ட்ஸ்லேயும் எழுதியிருக்கேன் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அன்பு இஸ் ஈக்குவல் டு 8.3 + 15.6 கிலோமீட்டர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் ஸோ வெளியெடுத்து எழுதியிருக்கேன் இப்போ 8.3 15.6 ஆட் பண்ணலாம் 3+6 9.8 +5 13 பேலன்ஸ் 1 1+1 2 ஸோ 23.9 இல்லைங்களா ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட் 23.9 கிலோமீட்டர்ஸ்
அடுத்தது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா. இப்போ அன்புது கண்டுபிடிச்சிட்டோம், மாலாஜியும் கண்டுபிடிச்சா தானே கம்பேர் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் ஏ டு டி வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிளேஸ் டி டு சி வந்து 16.9 கிலோமீட்டர்ஸ். இப்போ சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை மாலா இஸ் ஈக்குவல் டு 7.5 + 16.9 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா, சைடில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். 7.5 + 16.9, 5 + 9 வந்து 14, 4 balance 1, 7 + 1 8, 8 + 6 வந்து 14, ஸோ 4 balance 1, 1 + 1 2, ஸோ 24.4, இங்கே 24.4. பட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா 23.9. ஸோ இதுதான் கம்மி டிஸ்டன்ஸ் அண்ட் இது ஜாஸ்தியான டிஸ்டன்ஸ், அதுதான் எழுதியிருக்கேன். 24.4 இஸ் கிரேட்டர் தென் 23.9 இல்லைங்களா. ஸோ யார் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, மாலா தான் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்வெஸ்சனில் எவ்வளோ ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை வச்சு மாலா தான் அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மாலா ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது அன்போ விட எவ்வளோ ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஷீ ட்ராவல்டு 24.4 - 23.9 கிலோமீட்டர்ஸ் மோர், கரெக்ட் தானே. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ நான் ரெண்டு நம்பரையும் இப்போ மைனஸ் பண்ண போகிறேன். 4 - 9 கண்டிப்பாக மைனஸ் ஆகாது. ஸோ இதை 3 மாற்றிட்டு இதை 14 ஆக்கிடலாம். ஸோ இங்கே வந்து 14 - 9 வந்து 5 இங்கே 0. ஸோ 0.5 கிலோமீட்டர்ஸ் வந்து மாலா ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அன்புவோட. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டயக்ராம் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 13th க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். ரமேஷ் பெய்ட் 97.75 per hour ஃபார் அ டாக்ஸி அண்ட் ஹீ யூஸ் 35 hours இன் அ வீக். ஒரு மணி நேரத்துக்கு 97.7 rupees வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு வாரத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 35 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. How much he has to pay totally as a taxi fare for a week? So, ஒரு வாரம் அவங்க ட்ராவல் பண்ணதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், இதுதான் க்வெஸ்சனு. ஸோ மல்டிப்ளை பண்ணாலே போதும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். 1 hour கொடுத்துட்டு இத்தனை ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாலே அது கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நான் சொல்யூஷன் எழுதிக்கேன் பாருங்கள். பேமெண்ட் ஃபார் த டாக்ஸி ஃபார் ஆன் ஹவர், ஆன் ஹவர்னால் என்ன அர்த்தம்னா 1 hour. ஸோ 97.75 சிம்பிள் கண்டிப்பாக போட்டிருங்க. அடுத்தது எத்தனை மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதானே அடுத்த கேள்வி. ஸோ டோட்டல் ஹவர் த டாக்ஸி வாஸ் யூஸ்ட் 35 hours இல்லைங்களா. அடுத்தது டோட்டல் பேமெண்ட் ஃபார் த டாக்ஸி ஃபார் த வீக் தட் இஸ் ஈக்குவல் டு 97.75 × 35. ஏன்னா டோட்டலாக 35 hours யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. 5 5s are 25, 5 balance 2, 7 5s are 35 + 2 37, 7 5s are 35, 35 + 3 38, 8 balance 3, 9 5s are 45, 46 47 48. ஸோ 48 எழுதிடலாம். இப்போ 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது யூனிட்டில் 0 ஆட் பண்ணும். வெரி குட். ஸோ 3 5s are 15, 5 balance 1, 3 7s are 21, 21 + 1 is 22, ரிமைண்டர் 2. 7 3s are again 21, 22 - 23 balance 2, 3 9s are 27, 28 - 29. ஸோ இப்போ ஆட் பண்ணாலே போதும். 5 + 0 5, 7 + 5 = 12, 2 balance 1, 8 + 2 = 10 + 1 = 11 balance 1, 8 + 9 = 10 = 12, 2 balance 1 = 14 balance 1 = 3. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும். நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 3421.25. ஸோ இந்தால் நானும் கீழே எழுதியிருக்கேன். ருபீஸ்னால சிம்பிள் எழுதிடலாம். 3421.25 paise. இதுதான் அவங்க டோட்டலாக ஒரு வாரத்துக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ அதை நம்ம எழுதணும் இல்லையா. டோட்டல் அமௌண்ட் ஃபார் த வீக் இஸ் ஈக்குவல் டு 3421.25. 4th க்வெஸ்சன் பாருங்கள். அண்ட் ஏரோப்ளைன் ட்ராவல்டு 2781.20 kilometers in 6 hours. Find the average speed of the aeroplane in kilometer per hour கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணி நேரத்தில் அந்த ஏரோப்ளைன் வந்து 2781.20 kilometers வந்து ட்ராவல் பண்ணுதான். அப்போ ஆவரேஜாக அந்த ஏரோப்ளைனோட ஸ்பீட் எவ்வளோ அதை கேட்குறாங்க. ஸோ அது கிலோமீட்டர் பெர் ஹவரில் நம்ம டினோட் பண்ணுமா. இப்போது ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள்.
In 6 hours, the distance traveled. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க க்வெஷ்சனில்? 2781.20 கிலோமீட்டர்ஸ். இது தானே க்வெஷ்சனில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 6 மணி நேரத்துக்கு, நமக்கு 1 மணி நேரத்துக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இன் 1 hour த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 6. ஸோ 2781.20 / 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் டெசிமல் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால இன்டூ 100/100 இப்படி எழுதினாலும் ஒன்று தான். இல்லைன்னா டைரெக்டாக இந்த நம்பர் எழுதிட்டு கீழே வந்து 100 எழுதிடலாம். இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும் இப்படி எழுதுனா. அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஸ்டெப்பும் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ஏன்னா இன்டூ 100 பண்ணும்போது இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அண்ட் இன்டூ 100 பண்ணால் கண்டிப்பாக டிவைடட் பை 100 நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு இதை எழுதுகிறேன். சரிங்களா? தட் இஸ் டிவைடட் பை 6. அண்ட் 6 கீழே எதுவுமே இல்லைனால நம்ம 1 எடுத்திருக்கோம். இப்போ நான் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரில் எழுத போகிறேன். பட் ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாயிண்ட் வந்து இன்டூ 100 வச்சனால ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா 2,78,120 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை 100 × 1/6. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். இந்த ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ நான் அதை சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். 2,78,120/6. 6 4 = 24. 7 - 4 வந்து 3. இந்த 8 கீழே எழுதிடலாம். ஸோ 6 6 = 36 இல்லைங்களா? ஸோ 8 - 6 வந்து 2. இந்த 1 கீழே கொண்டு வந்துடலாம். 6 3 = 18. ஸோ எழுதிடலாமா? 18க்கு அப்புறம் 19 20 21 3. இந்த 2 அப்படியே கொண்டு வந்துடலாம். அண்ட் 6 5 = 30 இல்லைங்களா? இந்த 2 எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கு இந்த 0 கீழே கொண்டு வந்துடலாம். அகெயின் 3 times தான், ஏன்னா 20 இல்லையா? 18 மறுபடியும் 2 வரும். நம்ம பாயிண்ட் வச்சோன்னா 0 வரும். திருப்பி 3 = 18 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கனா 46,353. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சாலும் 3 3 3 தான் வரும். ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிவைடட் பை 100 இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நியூமரேட்டரில் ரெண்டு நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ ரெண்டு நம்பர் என்ன? 3 & 1 = 5. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும்? 463.53. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் அதை ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும் இல்லையா? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளேனஸ் 463.53 km/h. ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்மளோட 15th க்வெஸ்சன் பார்க்கலாம். 15th க்வெஸ்சன் பார்க்கலாமா? குமார்ஸ் கார் கிவ்ஸ் 12.6 km மைலேஜ் பெர் லிட்டர் இஃப் ஹிஸ் ஃபியூவல் டேங்க் ஹோல்ஸ் 25.8 liters, தென் ஹவு ஃபார் கேன் ஹீ ட்ராவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குமாரோட கார் வந்து 12.6 km ட்ராவல் பண்ணுமா 1 லிட்டருக்கு? இப்போ அவங்கக்கிட்ட 25.8 liters இருக்கா. ஸோ அதை வச்சு எத்தனை தூரம் வந்து அவங்களால ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷனில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 1 liter ஃபியூவல் இஸ் ஈக்குவல் டு 12.6 km வித் 25.8 liter டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும். 12.6 × 25.8 மல்டிபிள் பண்ணலாமா? 3-digit மல்டிப்ளிகேஷன் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுங்க, நானும் ஸ்பீடாக செய்கிறேன். 8 6 = 48, 8 = 4. 8 2 16 + 4 20, 0 = 2. 8 1 8 9 10. ஸோ அடுத்த நம்பர் வரும்போது இங்கே என்ன பண்ணணும்? 0 ஆட் பண்ணணும் இல்லையா? 5 6 = 30, 0 = 3. 5 2 10 11 12 13 3 = 1. 5 1 5 5 + 1 = 6. அடுத்த நம்பர் நம்ம போகும்போது 2 0 ஆட் பண்ணும் இல்லையா? 2 6 = 12. ஸோ 2 = 1. 2 2 = 4 4 + 1 = 5 2 1 = 2. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாமா? 8 0 5 2 = 1 3. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்களா? ஆன்சரில் டெசிமல் பாயிண்ட் வைக்கவே இல்லை. எப்படி வைக்கலாம்னா, இங்கே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆன்சரில் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாமா? த கார் கேன் ட்ராவல் 325.08 km. ஸோ சேலஞ்சிங் சம்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக இருந்தது, எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.